இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த செய்தியை கேட்கிற உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளும் நம்முடைய தியான பகுதிக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய வேத பகுதி ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினோராவது அதிகாரம் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினோராவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் முதல் நாலாவது வசனம் வரை ஒன்றாவது வசனம் முதல் நாலாவது வசனம் வரை ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியருமாகிய அந்நிய ஜாதியாரான அநேகம் ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தாள் சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாயிருந்தான் அவனுக்கு பிரபுக்கள் குலமான எழுநூறு மனை மனையாட்டிகளும் முந்நூறு மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள் அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வலுவி போக பண்ணினார்கள் சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய அதினால் அதனால் அவனுடைய இதயம் அவன் தகப்பனாகிய தாவிதின் இதயத்தைப் போல தன் தேவனாகிய கருத்தரோடு இருக்கவில்லை வே இதே ராஜாக்களின் புஸ்தகத்தில் சாலமோனை குறித்து இதே ராஜாக்களின் புஸ்தகத்தில் இதே சாலமுனை குறித்து இப்படியாக போடப்பட்டிருக்கிறது ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் மூணாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் உன் வார்த்தைகளின்படியே செய்தேன் ஞானமும் உணர்வும் உள்ள இதயத்தை உனக்கு தந்தேன் இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை நல்லா கவனிச்சுக்கோங்க அடுத்த வசனம் இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வரியத்தின் மகிமையும் உனக்கு தந்தேன் உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை இவனை குறித்து கர்த்தரே இவனை குறித்து இவனுடைய காரியங்களை குறித்து மேன்மைப்படுத்தி பேசுகிறார் எப்படி இவனை போல ஒரு ராஜா எலும்பு போவதில்லை முன்பு இருந்ததும் இல்லை என்று ஏனென்றால் இவன் பெற்று கொண்ட ஞானம் அப்படிப்பட்டது இவனுக்கு இருக்கக்கூடிய திறமைகள் இப்படிப்பட்டது தேவனிடத்தில் பெற்று கொண்ட ஞானத்தினால் வந்த எல்லா காரியங்களும் அப்படிப்பட்டது இவனுடைய ஞானத்தை கேட்பதற்கு பல தேசங்களிலிருந்து பல பெயர் கடந்து வந்தார்கள் இவனுடைய ஞானத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் என்று வேத வசனம் சொல்கிறது இப்படிப்பட்டவனுடைய வாழ்க்கையின் முடிவு எப்படி இருந்தது உள்ளவன் திறமை என்பது கருத்தல்ல அவனுடைய வாழ்க்கையின் ஆரம்பம் ஒரு என்னது ஒரு பொருட்டல்ல அவனுடைய வாழ்க்கையின் முடிவு எப்படிப்பட்டது தான் பொருட்டு நம்ம அவனுடைய வாழ்க்கையின் ஆரம்பத்தை பார்க்கறோம் நம்ம அவனுடைய வாழ்க்கையின் திறமையை பார்க்கிறோம் ஆனால் அவனுடைய வாழ்க்கையின் முடிவு எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஏன் அந்த முடிவு அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தை நேசித்ததும் அல்லாமல் மோவாபுரம் அம்மோனியரும் நேரம் ஏதோ நேரும் ஏத்தியரும் அந்நிய ஜாதியரான அநேக ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான் ஆனால் ஆண்டவர் கொடுத்த கட்டளை பாருங்கள் ரெண்டாவது வசனம் கர்த்தர் ஈசவேல் புத்திரை நோக்கி நீங்கள் அவர்கள் அன்றைக்கும் அவர்கள் உங்களுக்கும் பிரவேசிக்கலாகாது இது யாருக்கு கொடுத்த கட்டில மக்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆனா ஒரு ராஜா என்பவன் ஒரு ராஜாவின் பதவியில் அத ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ஜனங்களினும் மேலானவன் அவன் தேவனுடைய வார்த்தைக்கு அதிகமாக பயப்பட வேண்டும் அவருடைய வார்த்தைக்கு அதிகமாக நடுங்க வேண்டும் அநேக ஜனங்களை வழிநடத்தக்கூடியவன் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் ஆனா இவனுடைய வாழ்க்கை ஒரு மாதிரியாக முடிந்தது ஒரு மாதிரியாக முடிந்தது எப்படி முடிந்தது காரணம் என்னவென்றால் தேவன் கொடுத்த கட்டளையின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ளவில்லை தேவன் கொடுத்த கட்டளையை பின்பற்றவில்லை தேவன் கொடுத்த கட்டளையை என்னது அசால்ட்டாக நினச்சேன் சி அவ்வ என்னுடைய ஞானம் பெரியது நான் நான் தப்பித்து விடுவேன் இன்றைக்கு நிறைய பேர் நீங்கள் நினைக்கிறீங்க நான் வைத்திருக்கிற சிந்தனை நான் நான் நினச்சா வந்து இந்த விஷயத்தில் நான் இப்படி செய்ய முடியும் எப்படி இல்லை 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 நீங்கள் தேவனுக்கு முரண்பாக இருந்தீங்க முரண்பாக காரியங்களை நீங்கள் செய்வீங்க அப்படின்னா பீவர் வேத வசனத்துக்கு புறம்பான காரியத்தை நீங்கள் செய்வீங்க அப்படின்னா கேர்ஃபுல் உங்களுடைய ஞானத்தினால் நீங்கள் தப்பிக்க முடியாது நிறைய பேர் வேத வசனத்தை உங்களுடைய ஞானத்தினால் திருத்து கூறுகிறவர்களாக இருக்கிறீங்க ஏன் அப்படி சொல்லுன்னா இதுக்கு அடுத்து நான் பேச போகிற காரியம் அப்படிப்பட்டது ஓகே சாலமுன் வலிவிலகி போனதுக்கு காரணம் ஒன்று கட்டளையை மீறினது ரெண்டாவது என்ன அப்படின்னா தேவன் ஏன் அந்த கட்டளையை கொடுத்தார் என்பது ரொம்ப முக்கியமானது ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னா தேவனை அதில் காரணம் சொல்லிக்கிற கவனிச்சுக்கோங்க அவர்கள் ரெண்டாவது அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க தேவன் கொடுத்த கட்டளையை மீறுபவர்களுக்கு வரக்கூடிய விளைவுகளையும் தேவன் சொல்லிவிட்டார் என்ன அப்படின்னா உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவாங்க எப்போ நீ நீ வந்து சொல்லலாம் நான் தேவனை தான் பின்பத்துகிற ஆள் நான் தேவனோடு ஒரு உறவு கொண்ட நான் தேவனோடு ஒரு ஒரு ஸ்ட்ராங் ஒரு ரிலேஷன்ஷிப் கொண்ட ஆள் நான் வந்து யார்கிட்ட பழகுனாலும் நான் யார்கிட்ட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டாலும் நான் யார் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டாலும் நான் ஸ்ட்ராங்கா இருக்க முடியும் நீ சொல்லலாம் ஆனா வேதவசனம் அப்படி சொல்லலை ஏன் சொல்லுவேன் அப்படின்னா நீ சேருகிற ஃப்ரெண்ட்ஷிப் நீ சேருகிற ரிலேஷன்ஷிப் உன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க முடியும் வேதவசனம் அப்படி தான் சொல்லுது வேதவசனம் அப்படி தான் சொல்லுது ரிலேஷன்ஷிப் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ஃபாலோஷிப் பி வேர் அபவுட் திஸ் ஒன் ஏன் அப்படின்னா யூத் நீ பைபிள் வசனத்தை பார்க்கணும் இந்த விஷயத்தில் மற்றவங்க கஷ்டப்படுவாங்க நீ பார்க்கறத விட பைபிள் வசனம் என்ன சொல்லுது இந்த விஷயத்தில் உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ஃபெலோஷிப் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் பைபிள் வசனம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபர்ஸ்ட் நாம ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி பார்க்க போகிறோம் ஏன் அப்படின்னா இன்னைக்கு நிறைய 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 பேருடைய வாழ்க்கை ஆரம்பம் ஒரு மாதிரி இருக்கும் முடிவு ஒரு மாதிரி இருக்கும் காரண இடையில ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்திருப்பான் ஒரு நண்பன் அவனுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் ஒரு நண்பன் இன்னொரு நண்பனுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் ஏன் அப்படின்னா விவேகானந்தர் இந்த இந்த காரியத்தை நான் இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் நான் பேசும்போது இதை நான் பேசுவேன் விவேகானந்தர் ஒரு காரியத்தை பொதுவாக சொல்லுவார் உன் நண்பன் யார் என்பதை காட்டு நீ யார் என்பதை நான் சொல்லுவேன் உன் நண்பன் நீ நீ யாருன்னு காட்டுப்பா நான் உன்னை யாருன்னு சொல்லுவேன் என்ன அப்படின்னா உன் நண்பன் யாரோ அதுதான் நீ உன் நண்பன் யாரோ அதுதான் நீ நீ ஒரு வேளை கிறிஸ்தவ நண்பனை ஒரு ஆவிக்குரிய நண்பனை நீ வச்சிருப்ப அப்படின்னா ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் வளர்கிற நண்பன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் போராடி ஜபிக்கிற நண்பன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக ஏங்கி நிற்கிற நண்பனை நீ வச்சிருப்ப அப்படின்னா ஓ லைஃப் அப்படி இருக்கும் ஓ லைஃப் அப்படி இருக்கும் ஓ லைஃப் அப்படி இருக்கும் ஓ லைஃப் அப்படி இருக்கும் நல்லா கவனிச்சிக்கோ நீ சாக்கு போக்கு சொல்ல முடியாது இதுக்கு பைபிள் வசனம் இருக்குதா இருக்குது எடுத்துக்கோ உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி பைபிள் வசனம் தெளிவாக சொல்லுது ஒன்று குறுந்தியர் பதினைந்தாவது அதிகாரம் ஒன்றுக்குறந்தியர் பதினைந்தாவது அதிகாரம் ஒன்றுக்குற நீ ஒருவேளை கிறிஸ்துவை நேசிப்பவனாக இருந்தாயானால் இந்த வசனத்தை தெளிவாக வாசிப்பாரு ஒன்று குறைந்தியர் பதினைந்தாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் ஆரம்பிக்கிறது எப்படிங்க ஆரம்பிக்குது மோசம் போகாதீர்கள் இங்கிலீஷ்ல என்ன அர்த்தம்னா டு டு நாட் நாட் டிசீவ்டு இந்த வார்த்தை எங்க பயன்படுத்தப்பட்டதுன்னா ஆதி ஆகமத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை தான் இதுவும் என்ன அப்படின்னா பிசாசுனால் ஏவால் வஞ்சிக்கப்பட்டது போல நீங்கள் வஞ்சிக்கப்படாதிருங்கள் ஏன் ஏன் உங்களுடைய மனது உங்களை வஞ்சிக்க ஸ்ட்ரென்த் இருக்குது உங்களுடைய ஹார்ட் உங்களை வஞ்சிக்க முடியும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் உங்களை வஞ்சிக்க முடியும் பிசாசானவன் மட்டும் இல்லை உங்களுடைய இதயம் உங்களை வஞ்சிக்க முடியும் உங்களுடைய எண்ணங்கள் உங்களை வஞ்சிக்க முடியும் ஸோ என்னுடைய ஃபேவரட் ப்ரீச்சர் என்னுடைய ஃபேவரட் மென்டர் அவர் சொல்லுவார் எப்பவுமே உன் இதையும் உனக்கு டீச் பண்ண விடாத உன் இதயத்துக்கு நீ டீச் பண்ணு பைபிள் வசனத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க நோட் பண்ணிக்கோங்க உன் இதையும் உனக்கு டீச் பண்ண விடாத நிறைய பேர் மனசாட்சி 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 உன்னை ஏமாத்தும் ஓ மனசாட்சி உன்னுடைய இதயத்துக்கு எண்ணங்களின் ஏக்கங்களுக்கு ஏத்த மாதிரி நடக்கணும் ஓ இதயத்துக்கு தேவனுடைய வசனத்தை போதி இந்த விஷயத்துல பீவர் மோசம் போகாதிருங்கள் டு நாட் பி டிசீவ்ட் ஏன் ஏன் பைபிள் வசனம் சொல்லுது நல் ஒழுக்கங்களை கெடுக்கும் எத்தனை பேருக்கு இந்த வசனத்துடைய அர்த்தம் தெரியுமோன்னு எனக்கு தெரியல பட் இங்கிலீஷ் பைபிள் நீங்க வாசிங்க அப்படின்னா நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பைபிளில் நீங்கள் வாசிங்க அப்படின்னா பேட் கம்பெனி கரப்ட்ஸ் குட் மாரல்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தீய நட்பு தீய நட்பு பேட் ஃப்ரெண்ட்ஷிப் அதாவது என்ன சொல்ல பேட் ஃப்ரெண்ட்ஷிப் கரப்ட் குட் மாரல்ஸ் அப்படின்னா நான் என்னத்தவனுடைய தீய நண்பர்கள் உனக்குள்ள இருக்கிற நல் ஒழுக்கங்களை உனக்குள்ளே இருக்க பற்றி நல் ஒழுக்கங்களை கெடுத்து விடுவார்கள் கெடுத்து விடுவார்கள் இது அவங்களா செய்யலை ஆனால் நீ அவங்க கூட செய்கிறதுனால அவங்களுடைய அவங்களுடைய அதே ஸ்பிரிட் உங்களு உனக்குள்ளேயும் வருது அதே ஸ்பிரிட் நான் நிறைய நண்பர்களுடைய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்குறேன் நிறைய நண்பர்களுடைய பா வாழ்க்கையில் பார்த்துருக்குறேன் நான் சில ஃப்ரெண்ட்ஷிப்பை குறித்து நான் கேர்ஃபுல்லாக இருப்பேன் நான் அவங்க கூட டீப்பாக பழக மாட்டேன் அதுக்காண்டி காலேஜில் இவங்க கூட நான் பேசக்கூடாது பேசக்கூடாது நான் அந்த விஷயத்த சொல்லலை நான் சொல்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ஃபெல்லோஷிப் அதாவது நீங்கள் யார் கூட அதிகமாக க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கீங்களோ அவங்கள பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் உங்களுடைய அதுக்காண்டி ஏசுவை அறியாதவங்கள்ட்ட நான் பேசக்கூடாதா ஏசுவை அறியாதவங்கள்ட்ட நான் பழக்க வச்சிக்க கூடாதா ஏசுவை அறியாதவங்கள்ட்ட நான் வந்து எதுவுமே செய்யக்கூடாது இல்லை நான் அந்த விஷயத்தை நான் சொல்கிறது க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் இதில் கேர்ஃபுல்லாக இருங்க இதில் கேர்ஃபுல்லாக இருங்க ஏன் அப்படின்னா உங்களுடைய நண்பர்களை தெரிவு செய்வதில் கவனம் தேவை வாலிபனே வாலிப தங்கச்சி பி வேர் அபவுட் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப் about வேர் friendship யுவர் ஃப்ரெண்ட்ஷிப் பிகாஸ் த பைபிள் it begins, இட் பிகின்ஸ் திஸ் it begins, இட் பிகின்ஸ் be நாட் பி not டு நாட் பி டிசீவ்ட் வஞ்சிக்கப்படாதீங்க ஏமாத்தப்படாதீங்க பை your ஹார்ட் பை your வேர்லி திங்ஸ் how பேட் கம்பெனி corrupts குட் morals பைபிள் சைஸ் இது உண்மை இது உண்மை கண்டிப்பாக நடக்கும் நீ தீய நண்பர்கள் கூட சேர்ந்துட்டு நான் நல்ல போயினாவே வாழ்வேன் சாத்தியமே இல்லை சாத்தியமே இல்லை உன்னுடைய நட்பு உன்னுடைய குணங்களை காட்டும் உன்னுடைய நட்பு இது ஃப்ரெண்ட்ஷிப் நெக்ஸ்ட் ஐ எம் ஸ்பீக் அபவுட் ஃபெல்லோஷிப் ஏன் அப்படின்னா ஃபெல்லோஷிப்பு ரொம்ப முக்கியம் ஃபெல்லோஷிப் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அடுத்து உள்ள காரியம் நம்ம ஷேர் பண்ணக்கூடிய காரியங்கள் நாம் பழகக்கூடிய காரியங்கள் நம்முடைய எமோஷ்னல் திங் நம்ம ஸ்பிரிச்சுவல் திங் எஸ் ஸ்பிரிச்சுவல் திங் சரிங்க ரொம்ப 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 நல்லது பட் என்ன அப்படின்னா நம்மளுடைய நம்மளுடைய ஃபெல்லோஷிப் ஒரு ஆவிக்குரிய நண்பரோடு இருக்குமானால் உன் நீ அவனோடு ஐக்கியம் கொண்டது அப்படின்னா அவனும் நீயும் கிறிஸ்துவை பின்பற்ற முடியும் ஆனால் இதே இது ஒரு வேலி ஃப்ரெண்ட்ஸ் நீ கிறிஸ்டியன் சொல்லுவேன் நான் பழகிறது கிறிஸ்டியன் சொல்லுவேன் நான் என்னன்னா ரியல் கிறிஸ்டியன் சர்ச்சைக்கு போகிறவங்களாம் நான் சொல்லலை ரியல் கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ் ஆவிக்குரிய ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு இருப்பாங்க அப்படின்னா நீ கொடுத்து வச்சுவேன் நீ கொடுத்து வச்சுவேன் நீ கொடுத்து வச்சுவேன் உனக்கு பைபிள் வசனத்தை போதிக்கிறான் பார்த்தியா உன்னை தவறான வழியில் போகிறச்சில் கண்டிக்கிறான் பார்த்தியா உன்னை தான் செய்கிற தப்பை மோட்டிவேட் பண்ணி செய்ய வைக்கிறவன் கிடையாது தான் செய்கிற தப்பு தப்புடா நீ அந்த மாதிரி செய்யாத நான் மாறுதுக்கு முயற்சி பண்ணுறேன் நம்ம ரெண்டு பேரும் மாறுதுக்கு முயற்சி பண்ணுவோம் ஆனால் நான் செய்கிறது தப்புன்னு சொல்கிறான் பார்த்தியா அந்த நண்பன் கூட கூட சேரு ஆனால் நீ செய்கிறது தப்பு இல்லை நான் செய்கிறது தப்பு இல்லை மற்றவன் செய்கிறது தான் தப்பு அப்படின்னு அந்த பாவத்தை மறைக்கிறான் பார்த்தியா அவங்க கூட சேராத பைபிள் வசனம் அதை தான் சொல்லுது அதுதான் சொல்லுது நீதிமொழிகள் அதை தான் சொல்லுது நிறைய பேர் ஏமாந்து போயிருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பில் நான் கண்ணால் பார்த்துக்கிறேன் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் என்னால் கொடுக்க முடியும் ஐ டோன்ட் ஹேவ் டைம் டு தட் இப்போ என்ன அப்படின்னா ஃபெல்லோஷிப் நீங்கள் யார் கூட ஐக்கியப்படுறீங்களோ அவங்க ஆவிக்குரிய நண்பர்கள் அப்படின்னா கரெக்ட் கரெக்ட் உங்களுக்கு ஏற்ற நண்பர்களை செலக்ட் பண்ணாதீங்க இயேசுவுக்கு ஏற்ற நண்பர்கள் யாரோ அவங்கள செலக்ட் பண்ணுங்கள் உங்கள் ஏற்ற நண்பர்களை செலக்ட் பண்ணுற ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் யார் வளருறாங்களோ அந்த ஆவிக்குரிய நண்பர்களை செலக்ட் பண்ணுங்க அடுத்த என்ன ரிலேஷன்ஷிப் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரிலேஷன்ஷிப் ஓகே அதுக்கு முன்னே என்னென்னா ஃப்ரெண்ட்ஷிப்பில் சில டவுட்ஸ் என் டவுட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் கரெக்ட் ஆர் நாட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் கரெக்ட் ஆர் நாட் நான் சொல்லுவேன் என்ன அப்படின்னா உனக்கு இந்த விஷயத்தில் உனக்கு டவுட் இருக்கும் அப்படின்னா திமுகக்கு பவுல் சொன்னதான் நான் சொல்லுவேன் பாலிய ஈைகளுக்கு விலகி ஓடு உன் வாலிபத்திற்குரிய ஈச்சைகளுக்கு விலகி ஓடு ஸோ கேர்ள் ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் கேர்ள்ஸ் கூட பேசுறது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் சில கேள்விகளை கேட்கறது நல்லது நீ ஏன் அந்த கேர்ள் கூட பழகிற ஓ நல்லதுக்காகவா ஏதோ என்னுடைய ஆசை பாசங்களை வந்து நான் ஏதோ ஒரு கே நல்லா கொஞ்சம் இந்த வயசு கேர்ள்ஸ் கூட பேசணுன்னு தோணும் ஸோ அந்த ஆசையை நிறைவுறதுக்கு நீ கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுருந்தா தயவுசெய்து கட் பண்ணிடுறேன் நீ எதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்க நீ எதுக்கு ஃப்ரெண்டிப் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்க கேர்ள் கூட அந்த நோக்கம் ரொம்ப முக்கியம் அடுத்து என்ன அப்படின்னா நீ எதை பேசுகிற ஒரு கேர்ள் கூட எதை பேசுகிற இது வந்து ப்ராஃபிட்டபிளா கிறிஸ்துவுக்கு ப்ராஃபிட்டலாம் வா ப்ராஃபிட்டபிளாக கேட்கல கிறிஸ்துவுக்கு நான் பேசுகிற காரியம் ப்ராஃபிட்டபிளா நான் கிறிஸ்துவுக்கு நீ பேசுகிற காரியம் பெண்களோடு பேசுகிற காரியம் ப்ராஃபிட்டபிளாக ஓகே அடுத்து என்ன அப்படின்னா இதே இது நான் இன்னொரு கொஷின் கேட்பேன் இது ரொம்ப ஹார்டாக இருக்கும் தப்பாக நினைக்க வேண்டாம் உங்கள் வீட்டில் இருக்கிற தங்கச்சி அக்கா கூட யாராவது ஒரு பாய் ஃப்ரெண்ட்ஷிப் வைக்க நீங்கள் விடுவீங்க அப்படின்னா நீ ஃப்ரெண்ட்ஷிப் மற்ற கேர்ள்ஸ் கூட வைக்கலாம் ஏன் ஹார்டாக சொல்கிறேன் அப்படின்னா நீ உங்கள் அக்கா தங்கச்சி சேஃபாக இருக்குன்னு நினப்ப மற்றவங்க அக்கா தங்கச்சி எப்படி போனாலும் நீ நினைப்பியா நான் என்ன சொல்கிறேன் ஒன்னிடத்தில் அன்பு கூறுது பிறனத்தில் அன்பு கூறு நீ கேர்ள்ஸ் கூட பேசுவோம் அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கூட மற்றவங்க மற்ற பாய்ஸ் கூட பேச விடுவியா நான் ஏன் இவ்வளோ ஹார்டாக பேசுன்னு தெரியுமா ஏன் அப்படின்னா மற்றவங்க வீட்டில் அதே வழி மற்றவங்க வீட்டில் அதே கஷ்டம் மற்றவங்க வீட்டில் அதே கஷ்டம் தான் நானும் சொல்கிறேன் நல்லா நல்லா நீ கேர்ள்ஸ் பாய்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பில் ரொம்ப இருங்க ரொம்ப இருங்க இந்த வயசில் பயப்படக்கூடிய ஒரு ஒன்று வாலிப வயசில் பயப்படக்கூடிய ஒன்று கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ரிலேஷன்ஷிப் நினச்சி தான் நான் ரிலேஷன்ஷிப் சொல்லுவேன் ஃபஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் பி வேர் அபவுட் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப் அடுத்து என்னென்னா ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப் இதில் ரொம்ப முக்கியம் கவனிச்சிக்கோங்க இதில் சாலமோன் என்ன பண்ணான்னு கவனிச்சிக்கோங்க ரெண்டாவது வசனம் லாஸ்ட் பகுதி சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாயிருந்தான் யாரோடு தேவன் யார் கூட இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அவங்க கூட அப்போ தேவன் இருக்கக்கூட சொன்னவங்க கூட நான் ஐக்கியமாக இருக்கலாமா நான் சொல்லுவேன் தேவன் உங்கள் கூட சொன்னாங்களா இருக்கிறதுக்கு டூ நாட் பி டிசீவ்ட் பை யுவர் ஹார்ட் ஈவர் ஜீசஸ் எப்போவுமே சில விஷயத்தை உனக்கு முந்தி காட்ட மாட்டார் முந்தி செய்ய மாட்டார் அவருக்கு டைம் தெரியும் அவருக்கு நேரம் தெரியும் அவருக்கு நேரம் தெரியும் நீயா ஒரு காரியத்தை செலக்ட் பண்ணிவிட்டு இதுதான் அப்படின்ட்டு உன் நேரத்துக்கு முன்னாடியே சில விஷயங்களை செய்கிற பத்தியா செய்கிற பத்தியா அது தேவனுக்கு ஏத்துது அப்படின்னு நீ நினைக்கிறத தவறு ஆதாமுக்கு ஏற்ற நேரத்தில் தேவன் துணையை கொண்டு வந்தார் டூ நாட் பி டிஸ்வீட் பை யுவர் ஹார்ட் பி கேர்ஃபுல் நீங்களாம் ஒரு காரியத்தை செலக்ட் பண்ணிட்டு இதில் ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்ட்டு ஸோ பி கேர்ஃபுல் தென் நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் என்ன அப்படின்னா ஆசை வைத்து நல்லா கவனிச்சுக்கோங்க வாட் இஸ் யுவர் டிசையர் அந்த பொண்ணு கூட பேசுகிறது அவனுடைய உன்னுடைய நீ கரெக்டான ஆள் கிடையாது ரிலேஷன்ஷிப் கரெக்டான ஆள் கிடையாது அந்த பொண்ணு கூட உன்னுடைய சுயநல என்னது உன்னுடைய ஆசை இச்சைகளை பேசுறது மூலமாக எனக்கு ஒரு ஒரு ப்ளஷர் வரும் பேசுறது மூலமாக எனக்கு ஒரு சந்தோஷம் வரும் அதனால் நான் பேசுவேன்னா நீ அந்த பொண்ணை வந்து ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி பயன்படுத்துறதுன்னு அர்த்தம் அழகிக்கோ அது பெரிய ஆபத்து ஏன் அப்படின்னா அந்த பொண்ணு ஒரு தகப்பனுடைய கையில் இருக்கிறா ஒரு தகப்புனுக்கு கீழாக இருக்கிற பொண்ணு அந்த தகப்பனுடைய பர்மிஷன் இல்லாமல் நீ வந்து பேசுவ நீ பழகுவ நீ தொடுவ அப்படின்னா அதுக்குரிய தண்டனையை நீ அனுபவிக்காமல் போக மாட்டேன் நான் ஏன் இவ்வளோ ஹார்டாக சொல்கிறேன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில் எனக்கு தெரிஞ்சவங்களுடைய வாழ்க்கையில் நான் நேரில் பார்த்துக்கிறேன் பி வேர் அவர்ட் யுவர் ரிலேஷன்ஷிப் ஆசை வைக்கிறது மட்டும் இல்லை ஐக்கியமாக இருந்தால் ஐக்கியமாக இருந்தது மட்டும் இல்லை நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன் மூணாவது வருஷம் அவன் இருதயத்தை வலிவி போக பண்ணினார்கள் தம்பி உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் சுவர்லி வியர் அவுட் வியர் அவுட்னா தேய்ந்து போகும் தேய்ந்து போகும் தேய்ந்து போகும் தேய்ந்து போகும் பிகாஸ் நீ வேறு எதுலையோ அட்டாச்சாகிருக்கிற தேய்ந்து போகும் தேய்ந்து போகும் ஸோ பி வேர் போட்டி யுவர் ரிலேஷன்ஷிப் யார் கூட ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கிற உன் நேரம் எதில் வீணாக்கிற உன் வாழ்க்கையை சாதாரணம் எடுத்துக்கிறியா உன்னுடைய வாழ்க்கை துணையை சாதாரணம் எடுத்துக்கிறியா தேவன் கொடுக்க போகிறத நீ உருவாக்கப் போகிறியா டோன்ட் டீச் பை யுவர் ஹார்ட் நவ் ஓகே த பைபிள் வாஸ் சேஸ் கிறிஸ்டியன் ஸ்டாண்டர்ட் பைபிள் எப்படியா சொல்லப்பட்டிருக்குது சாங் ஆஃப் சாலமோன் அப்படின்னா என்ன உன்னத பாட்டுகளின் புத்தகம் எட்டு நாலு இங்கிலீஷ் பைபிள் அழகாக சொல்லுது டு நாட் ஸ்டியர் அப் நல்லா கொஞ்சிக்கோங்க Do not stir up or awaken love. Do not stir up or awaken love until the appropriate time. Time is very important. Time is very important. In relationship with girls and boys, is it your age is correct? Beware. Well. ஆசைச்சு நிறைவேற்றிருக்கு ஏதோ ஒரு கேர்ள் கூட ஆசை வச்சு அவள் கூட பழகி ஆண்டவரை விட்டு விலகி போய் ஆண்டவரை உனக்கு எதிரியா மாற்ற வேண்டாம் ஏன் அப்படின்னா சாலம் உனக்கு எதிரியை ஏற்படுத்தினது வேற யாரும் இல்லை தேவனே இரண்டு எதிரிகள் மூணாவது எதிரி தானாக எழும்பி வரான் க்ளோஸ் சாப்டர் க்ளோஸ் தேவன் அன்புள்ளவர்தான் தான் ஆனால் நீ செய்கிற பாவத்தின் தண்டனையை மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் டு நாட் பி டிசைடு அந்த வசனமும் அப்படி தான் ஆரம்பிக்குது மோசம் போகாதிருங்கள் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் தன்னுடைய மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான் ஆவிக்கென்று விதைக்கிறவன் அதனால் ஜீவனை பெறுவான் வசனம் சொல்லுது உன் மாம்ச இச்சைகளுக்காக நீ சில விஷயங்களை விதைப்ப அப்படின்னா உன் மனசை அவனுக்கு டீச் பண்ணக்கூடாது இப்போவும் நான் உனக்கு சொல்லுவேன் நான் போகிற பாதை கரெக்டு அப்படின்னா ஜீசஸ் இந்த வழியை செலக்ட் பண்ணலை அப்போசல் பவுல் இந்த வழி வழியை செலக்ட் பண்ணல பீட்டர் இந்த வழியை செலக்ட் பண்ணல தேவ மனிதர்கள் ஜோனத்தான் எட்வர்ட்ஸ் ஜார்ஜ் வெட்வீல் ஜான் வெஸ்லி எனக்கு தெரிந்த தேவ மனிதர்கள் இந்த வழியை செலெக்ட் பண்ணலை இந்த வழியை செலக்ட் பண்ணலை அப்போது சிலர் மட்டும் இல்லை தெய்வ மனிதர்களும் இந்த வழியை செலக்ட் பண்ணலை நீ ஏன் இந்த வழியை செலக்ட் பண்ண தெரியுமா யுவர் கல்ச்சர் யுவர் கல்ச்சர் இன் கிறிஸ்தவத்தில் கூட இப்போ கல்ச்சரை ஃபாலோ பண்ணக்கூடிய சினிமாவை ஃபாலோ பண்ணக்கூடிய சில சீர்கட்ட ஒரு நிலமை வந்துருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த உலகம் காட்டுறதில் அந்த பாதை தான் பைபிள் காட்டலை பைபிள் உனக்கு டீச் பண்ணவே இல்லை இந்த விஷயத்தை சரி நீ இந்த விஷயத்த செய்வ அப்படின்னா கண்டிப்பாக சினிமா பார்க்குறவனாக தான் இருப்பேன் நீ ரிலேஷன்ஷிப்பில் இந்த வயசுலேயே ஒரு கேர்ள் கூட இன்னும் நெருங்கி பழகுவ அப்படின்னா நீ சினிமா பார்க்குறவன தான் இருப்பேன் ஏன் அப்படின்னா அந்த விஷயம் அதனால தான் தூண்டப்பட்டிருக்குது நீ பைபிள் உண்மையிலே ரொம்ப நேரம் உட்காந்து ஆண்டவர் கூட ஸ்பெண்ட் பண்ணி படிச்சிருப்ப அப்படின்னா உண்மையிலே ஆண்டவர் கூட ரிலேஷன்ஷிப் வச்சிருப்ப அப்படின்னா நான் இது ஹாராக சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம் ரியலி இட்ஸ் சேஞ்ச் யுவர் லைஃப் டோ நாட் பி டிசீவ் டோ நாட் பி டிசீவ் டோ நாட் பி டிசீவ் தென் லாஸ்ட் ஒன் திங் லாஸ்ட் ஒன் திங் இதில் சாலமுடைய வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணாங்க நிறைய பெண்களுடைய வாழ்க்கையை நிறைய கிறிஸ்தவ வாலிபர்கள் ஸ்பாயில் பண்ணிகிட்டு இருக்க பி வேர் நிறைய பெண்களுடைய வாழ்க்கை பி கேர்ஃபுல் தங்கச்சி பி கேர்ஃபுல் ஏ வஞ்சிக்கப்பட முடியும் ஏ வாழ் வஞ்சிக்கப்பட முடியும் ஆதாம் ஏமாற்ற முடியும் பி யாராவது ஆசை வார்த்தை கூடுறாங்க அப்படின்னா பி கேர்ஃபுல் தம்பி தங்கச்சி என்கிட்ட ஒரு தங்கச்சி ஒரு கவுன்சிலிங் கேட்டுச்சுது நான் இன்றைக்கும் பயப்படுறேன் அவங்களுக்கு ஏன் ஐடியா கொடுத்தேன் அப்படின்னு ஆனால் ஒரு தங்கச்சி கேட்குது அப்படின்னு நான் சொன்னேன் நே ஒரு பாய் கூட பேசும்போது எனக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குண்ணே எனக்குள்ள ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குனே என்ன பண்ண என்ன என்னென்ன நான் எனக்கு ஏதாவது ஒன் தங்கச்சி ப்ளீஸ் ஸ்டாப் இட் வேண்டாம் ஆண்டவர் உனக்குள்ள ஒரு ஸ்ட்ரகிள் கொடுக்குறாருன்னா வேண்டாம் ஸ்டாப் பண்ண சொன்னேன் ஆனால் அதுக்கு வசனமும் சொன்னேன் கேர்ள்ஸ் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாசனமும் சொல்லியாச்சு அந்த தங்கச்சி முடித்து எடுத்த முடிவு என்ன தெரியுமா கண்டினியூ கண்டினியூ சேட்டிங் 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 எங்கே போய் முடிவடையும் எனக்கு தெரிஞ்ச நிறைய கிறிஸ்தவர்கள் இதனால ஆவிக்குரிய வாழ்க்கையில் பின்வாங்கி போயிருக்கிறான் என்னால் பேர் சொல்ல முடியும் ஆனால் நான் சொல்ல மாட்டேன் ஏன் தெரியுமா ஆண்டவரை விட்டு வழி போக பண்ணுவாங்க உங்களை சகோதரா சகோதரி நான் ஏன் இதை பேசுனேன்னு தெரியுமா வேற யாரும் பேச மாட்டேக்காங்க பயப்படுறாங்க வாலிபர் நம்மளை எதிர்ப்பாங்களோ அப்படின்ட்டு பரவாயில்ல அந்த வாலிபன் நரகத்து போகிறதுக்கு இது பரவாயில்ல அந்த வாலிபன் கிறிஸ்துவ வீட்டு விலகி போகிறதுக்கு இது பரவாயில்ல ரிலேஷன்ஷிப்பை பொறுத்துக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இரு ஆண்டவர் உன்னை தரத்தினால் உன்னை மீட்டு எடுத்திருக்க ஏன் ஒரு பெண்ணுக்கு விலை கொடுத்து போகணும் பலசாலி சிம்சோன் வீழ்ந்து போனா ஞானவான் சாலமோன் வீழ்ந்து போனா நீ நிலைத்திருப்ப அப்படின்னு நீ நினைக்கிறியா கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் உன் வயசு அது கிடையாது பிஃபோர் ட்வெண்ட்டி ஃபைவ் டோன்ட் டிசைட் ஃபார் எனி ரிலேஷன்ஷிப் வித் கேர்ள்ஸ் பிகாஸ் யூ டோன்ட் ஹாவ் ஸ்டெபிலிட்டி இன் தட் ஏஜ் யூ டோன்ட் ஹாவ்

அண்ட் ரிலேஷன்ஷிப் உங்கள் இதயத்தை வலுவி போக பண்ணுவாங்க வெய்வேர் தேவன் உங்களுக்கு எதிரியை நியமிக்க வேண்டாம் எதிரியை நியமிக்க வேண்டாம் எதிரியை நியமிக்க வேண்டாம் ஜெவம் ஒரு ஒருவேளை இந்த மெசேஜ் மூலமாக ஆண்டோர் உங்கள் உள்ளத்தில் பேசியிருப்பாங்க அப்படின்னா டோன்ட் அலௌ டு டீச் யுவர் ஹார்ட் ப்ளீஸ் டீச் யூ டு யுவர் ஹார்ட் ஓ இதயத்திற்கு நீ பிரசங்கம் பண்ணு ஓ இதயத்தை உனக்கு பிரசங்கம் பண்ண விடாத இந்த நேரத்தில் நீ ஜோம் பண்ணுற நேரத்தில் சில போராட்டங்கள் சத்துருவானவன் இப்படி இப்படி எவ்வளோ யோசனைகளை கொடுப்பான் பிவர் பீவர் பிவர் பிவர் இப்போ உனக்கு தேவையில்ல உன்னுடைய உனக்கு நிறைய விஷயங்கள் ஆண்டவருக்கு நீ செய்ய வேண்டியிருக்குது ப்ளீஸ் இந்த நேரத்தை ஒரு தீர்மானம் எடுப்பியா ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார் நீ உண்மையிலேயே தீர்மானம் எடுப்ப அப்படின்னா அன்புள்ள ஆண்டு உரையை இந்த மெசேஜை கேட்ட ஒவ்வொரு வாலிப பிள்ளைங்களையும் ஒவ்வொருத்தரையும் ஆசிர்வதிங்க ஆண்டு ஊரை இந்த ரிலேஷன்ஷிப்பை அண்ட ஒரே உலகத்து மேலேயோ அண்ட ஒரே உலக பொருட்கள் மேலேயோ அப்போ உலக பாசங்கள் மேலேயும் இச்சைகள் மேலே வைக்காமல் அந்த ரிலேஷன்ஷிப்பை உங்கள் மேலே வைக்கிறதுக்கு உதவி செய்ய இந்த மெசேஜ் ஆனது ஆண்டு உரை இதை கேட்டுக்கொண்டுக்க ஒவ்வொருத்தரும் உன் பக்கம் திரும்புவார்களாக உமோடு நெருங்கி சேர்வாளாக சேர்வார்களாக உமோடு ஐக்கியம் கொள்வார்களாக இந்த நோக்கம் நிறைவேறட்டும் ්‍රේස කෘවින් ලජබෙ කකරෙන් ප ිාව. ම.